அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2023. இந்த ராகு கேது என்று சொல்லப்படுகின்ற இரட்டை சர்ப்பக்கிரகங்களின் மாற்றமானது, பெயர்ச்சியானது அக்டோபர் மாதம் 8 திகதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அக்டோபர் மாதம் 30 தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் நடைபெறுகின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியானது ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கின்றார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்கின்றார். இந்த இடப்பெயர்ச்சியானது அடுத்த 1.5 வருஷங்களுக்கு இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி காலப்பகுதியிலே ராகு பகவானையும் கேது பகவானையும் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கிலே வாழ்விலே நிறைய நன்மைகள் நடக்கும். மீன ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்திலே பொறுமையாக நிதானமாக இருக்கணும். வீட்டிலே குழப்பங்கள் வரும், விட்டு கொடுத்து போகணும். பொருளாதார விஷயங்களிலே நிறைய ஏற்ற இறக்கம் இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அனுகூலங்கள் இருக்குது, இருந்தாலும் கவனமாக இருக்கணும். தாய் நாடு திரும்பணும், இங்கே வந்து செட்டில் ஆகணும் திரும்ப அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இந்த காலப்பகுதியிலே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நன்மைகள் நடக்கும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது உங்கள் கையை விட்டு போயிடும். நண்பர்களே எதிரிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த காலத்திலே விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும், விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். வீடு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஆனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் நிறைய பணிச்சுமைகள் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் விஷயத்துல எல்லாம் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது இன்னொன்றா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலம் இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கியவர்களுக்கு நிறைய தடைகள் வரும். பொதுவாகவே எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. மருத்துவர்களுக்கு, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய வரும். இந்த காலப்பகுதியிலே நீங்கள் நன்மைகள் நடக்க, தீமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் துர்க்கையம்பாள் வழிபாடு, இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நன்றி.